कृष्ण गोपिका जना प्रमद संकुलाह कृष्ण पंकजे क्षण अमृत धारया कृष्ण संप्लुता इव स्तिमिततां कृष्ण ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்றாயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணிய மருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே யுவம் மாமே வத்வாம் வதிக விவிருத்தாந்த அந்தர்ஹிததயா விபின்னோ சந்திருஷ்டமோ ஸ்வயமகம் அகார்ஷம் த்விஜசுதானே நயேதம் திராகேனானிதி கலு விதிர்ணல் புனரமுனே த்விஜா யாதா யாதாகா பிரணுத மகிமா பாண்டு ஜனுஷாகா பரமபதநாதனான மகாவிஷ்ணுவே கண்ணனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுண்டு த்விஜனுடைய 10 குழந்தைகளையும் பரமபதத்தில் ஒழிச்சு வைக்க வதாமி நான் எங்கிலும் ஆக்ரஹிச்சேன் உதாரமாம் விக்கிரகம் ஒன்று காண்மான்னார் குஞ்சன் நம்பியார். அற்புதமாக கேரளாவில் சொல்லும்போது பரமபதநாதனே குருவாயூரப்பனை பார்த்து எல்லாரும் இங்கே வரவா கண்ணன் அழகு அழகுன்னு சொல்கிறதுனால உன்னை பார்க்கணுன்ற ஒரு ஆசையினால்தான் நான் இந்த குழந்தைகளை இங்கே ஒழிச்சு வச்சேன், தாராளமாக நீ அழிச்சுண்டு போகலான்னு சொன்னால் கூட பரமபதத்தினுடைய உயர்ந்த தரிசனம் அங்கே இருக்கக்கூடிய ரூபங்கள் எல்லாம் பிரகிருதி மண்டலத்தில் இருந்தால் மாயையானது ஆக்கிரமிக்கும், மாயை இல்லாததுனால சாத்வீகமான இந்த குழந்தைகள் யார் கூப்பிட்டாலும் அந்த இடத்த விட்டு வரமாட்டேன்னு அங்கே இங்கே ஓடி ஒளிஞ்சுண்டு மகாலட்சுமியை போய் பிடிச்சிண்டு நான் வரமாட்டேன்னு கிருஷ்ணன்கிட்ட சொல்கிறதா. அப்போ கிருஷ்ணன் கேட்குறார், உங்களுக்கு உண்மையாக தாயார் தகப்பனார் துவாரகையில் இருக்கா? தகப்பனார் இடத்துல தானே ஒரு குழந்தைகள் தாயோடு வந்து சேரணும், அதை விட்டுட்டு நீங்கள் வரமாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கண்ணன் கேட்குறத குஞ்சன் நம்பியார் சொன்னார், குமாரானின கச்சனார் அம்மையார் என்ன அமல்த பிரமோதேன சோதிச்சு கண்ணன் மதுத்வேஷியும் மகாலட்சுமியேயும் சதா தொட்டு காட்டீதினான் ஏகபாலன். அப்போ கூட இந்த குழந்தைகள் சொல்கிறதா, எங்களுக்கு அப்பா அம்மா இங்கே தான் இருக்கா, இதோ இருக்காரே பரமபதநாதன் அவரை காமிச்சு இவர் தான் எங்களுக்கு அப்பா, இங்கே இருக்காளே இவத்தான் மகாலட்சுமி தான் எங்கள் அம்மா, இவர்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன்னு அத்தனை குழந்தைகளும் ஒன்று கொன்று கண்ணனே பிடிக்க முடியாத அளவுக்கு பரமபதத்தில் ஓடின்றிருக்கு. பார்த்தார் சுவாமி இதெல்லாம் சரிபட்டு வராதுன்னு கண்ணன் தன்னுடைய மாயையை அந்த குழந்தைகள் பேரில் பிரயோகம் பண்ணாராம். மாயையினால் ஆட்பட்ட உடனே அப்போ தான் அவர்களுக்கு துவாரங்க ஞாபகம் வந்தது, தாங்கள் எங்கே பிறந்தோம் எதுக்காக வைகுண்டத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணமானது தோன்றி நம்ம ஊருக்கு போகலாம்னு அத்தனை குழந்தைகளும் ஒன்றா சேர்ந்துட்டு வந்து மாயையினால் ஆட்படுத்தப்பட்டு கண்ணனோட தேரில் வந்து உட்கார்ந்துருத்தான். அர்ஜுனனை கூப்பிட்டார், சரி எல்லாரும் இப்போவே வேகமாக கிளம்பலாம் நம்ம துவாரகையை அடையலாம்னு பரமபதநாதனை பார்த்து குருவாயூரப்பன் பெருமாள் பெருமாளை பார்த்து கையை கூப்பக்கூடிய அற்புதமான ஒரு காட்சி. அப்போ பரமபதநாதன் சொன்னாராம், கிருஷ்ணா என்னுடைய உருவம்தான் நீ, துஷ்ட நிக்கிரகம் சிஷ்ட பரிபாலனத்துக்காக கம்சவதத்துக்காக நீ பூலோகத்தில் நானே கண்ணனாக உன்னுடைய ரூபத்தில் அவதாரம் எடுத்தேன்றது தான் சத்தியம், இருந்தாலும் கம்சவதம் எப்பவோ முடிஞ்சு போயாச்சு, காரியம் முடிஞ்ச உடனே நீ பரமபதத்துக்கு வர வேண்டியது தானே,
வரல. அதுக்கப்புறம் நீ பாண்டவர்களுக்காக யுத்தத்தை எல்லாம் நடத்தின, பல காரியங்களை பண்ணின. எனக்கு என்ன தோன்றதுன்னா, கிருஷ்ணாவதாரம் பூர்த்தியாகக்கூடிய சமயம் வந்தாச்சு. இந்த சந்தான கோபால உபாக்கியானம்னு இருக்க, இந்த குழந்தைகளை மீட்டுண்டு போய் துவாரகையை அடையறிய, கிட்டத்தட்ட அதையே உன்னுடைய கிருஷ்ணாவதார லீலையில் முடிஞ்சால் கடைசியாக வச்சுக்கோ. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நீ கண்ணனானவனுடைய ஒரு வேஷத்தை கலைச்சுட்டு பரமபதநாதரான என்னுடைய ஜோதியோடைய கலந்துண்டு மறுபடியும் நம்முடைய உலகத்துக்கே நீ வந்துடு அப்படின்னு அவர்தானே பரமாத்ம ரூபம். அவர் உத்தரவு போட்ட உடனே குருவாயூரப்பா நீயும் என்ன பண்ண, நயே தாக்கே தானிதி கழுவிதீர் புனரமூனு. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியறது. கிருஷ்ணாவதாரத்தில் ரொம்ப நாள் உலகத்தில் நான் தங்கிட்டேன்றது வாஸ்தவம் தான். இருந்தாலும் கலியுகத்தினுடைய ஆரம்பம் ஆரம்பிக்க இருக்கு. மற்ற யுகங்களை விட கலியுகத்தில் அதர்மம் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த கலியுகத்தில் ஜனங்கள் கடையேறுவதற்கு ஏதாவது ஒரு மார்க்கத்தை நான் ஸ்தாபிக்கணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கிருஷ்ணாவதார வேஷத்தை களைச்சுண்டு நான் பரமபதத்துக்கே வந்துடுறேன் அப்படின்னு கண்ணன் பரமபதநாதனிடத்தில் உத்தரவு வாங்கிக்கிறாராம். சரித்திரத்தினுடைய ஒரு அழகு பாருங்க, பாகவதமோ நாராயணீயமோ, நாமும் நாராயணீயத்தில் 88வது தசகத்தை 100 தசகங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நாராயணீயத்தில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். பாகவதத்திலையும் தசமஸ்கந்தத்தினுடைய பூர்த்தி, அந்த சரித்திரம் பூர்த்தியாக போகிறதுன்னு எப்படி தெரிவிக்கிறது? பரமபதநாதனே கண்ணனை பார்த்து இந்த சரித்திரத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தில் அழகாக வர்ணிக்கிறார். அத்தனை குழந்தைகளை அழிச்சுண்டார், அர்ஜுனனையும் தேரில் ஏற்றினார். அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், நமக்கும் வரும். என்ன சந்தேகம்? இந்த குழந்தைகளுடைய அப்பாவான சாதுவான பிராமணரும் இந்த குழந்தைகளோட தேடி குழந்தைகளை அழிச்சுண்டு போகணும் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தோடு தானே வந்தார். இங்கே பார்த்தா சரித்திரத்தில் கண்ணன் இருக்கான், அர்ஜுனன் இருக்கான், பரமபதநாதன் பேசுகிறார், சாது எங்கே அப்படின்னு எல்லாரும் தேடின்றிருக்கான்ற ஒரு பரிணாமத்தில் இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்துருக்கார். தொடரட்டும். அதற்குள்ளே நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். திருக்கோயில் சென்னையில் போரூர் சந்திப்பில் அமைந்திருக்கக்கூடிய திருவூரகப் பெருமாள் திருக்கோயிலை நாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவமூர்த்தியாக ஊரகத்தான் எழுந்தருளியுள்ளார். பக்தர்களே, ஊரகத்தான் என்றால் ஆதிசேஷன் உருவமாக அவனோடு சேவை சாதிக்கும் பெருமாள் என பெயர். இங்கு மூலமூர்த்தியை நாம் நேரே வந்தால் தரிசித்துக் கொள்ளலாம். இங்கு உற்சவருக்கும் திருவூரகத்தான் என்று தான் திருநாமம். மகாலட்சுமியோடு ஸ்ரீதேவி பூதேவியோடு தரிசனம் அளிக்கின்றார். இவரது சேவை நமக்கு பூமியில் உள்ள சர்ப்பதோஷங்களையும் ஜாதகத்தில் உள்ள ராகு கேது தோஷங்களை போக்குவதாக தலவரலாறு கூறுகின்றது. அதுவும் இது போன்ற திருநாமம் கொண்ட மூர்த்திகளின் சன்னதிகளில் அபிஷேகம், அதாவது திருமஞ்சன சேவை, வாழ்க்கையில் நமக்கு எதிர்பாராத நற்பலன்களை அளிக்குமாம். இதோ திருவூரகத்தான் அப்படி ஒரு பாக்கியத்தை நமக்கு அளிக்கக்கூடிய திருமஞ்சன சேவையை தரிசிக்க துவங்கிவிட்டோம். ஸ்தபனம் செய்யப்பட்டு தீர்த்த தீர்த்தமானவரும் எவருடைய திருவடியிலிருந்து விஷ்ணுபதியாக கங்காதேவியானவள் உற்பத்தி ஆனாலோ அவருக்கும் உபய தேவிகளுக்கும் தீர்த்தத்தால் அபிஷேகம், உடனே அற்புதமான ஆரத்தி, பாலால் அபிஷேகம், ஊரகத்தானுக்கு பாலபிஷேகம் விசேஷமான சேவையாக கூறப்படுகின்றது. திருமுடியிலிருந்து திருவடி வரை க்ஷீராபிஷேக பாலானது கீழே இறங்கி நாம் தரிசிக்கும் போது வாழ்வில் நம்முடைய பல வினைகளை கூட கலையுமாக அமைகின்றதாம். தாமோதரனான திருவூரகத்தானுக்கு தைரால் அபிஷேகம், நாச்சியாரும் குளிர தைர் அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ள இந்த தரிசனம் தாழாத கீர்த்தியை ஆரத்தியுடன் நமக்கு அளிக்கின்றது. தேனினும் இனியவனான எம்பெருமானுக்கு தேனால் அபிஷேகம், இவைகளை நாம் தரிசிக்கும் போது நம்முடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாவதாக தலவரலாறானது கூறுகின்றது. இளநீர் அபிஷேகம், ஸ்ரீதேவி பூதேவி பெருமாள் ஆரத்தி இவைகளோடு நாம் தரிசித்த உடனேயே மஞ்சளும் செங்கழு நீரும் பாசிகையும் கொண்டு அஞ்சன வண்ணனுக்கும் உபய நாச்சிமார்களுக்கும் மஞ்சள் அபிஷேகம், கடைசியாக கலபச்சாத்து என்னும் வாசனையான சந்தனத்தால் சர்வகந்த சர்வஸ்பர்சனான பெருமாளுக்கு சந்தனத்தை சார்த்தி நாமும் வீட்டில் இருந்தவாறே குளிர தரிசிக்கின்றோம். துளசி காடாக இருந்த ஆரண பிரதேசத்தில் துளசி மாலையை சார்த்தி புருஷ சுப்த வேத கோஷங்களுடன் சங்கதாரை சகஸ்ரதாரை என்று சொல்லக்கூடிய தட்டு திருமஞ்சனத்தினுடைய உயர்ந்த தரிசனம்
வீட்டிலிருந்தவாறே காண்பதற்கு நாம் என்ன புண்ணியம் செய்தோமோ என்று எண்ண தோன்றுகின்றது. கடைசியாக துளசியால் அவனை அலங்கரித்து திவ்ய அடுக்கு ஆரத்தியுடன் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஊரகப் பெருமானின் திருமஞ்சனத்தை தரிசித்த ஆனந்தத்துடன் நாராயணியத்தின் 88வது தசகத்தின் 9வது ஸ்லோகத்தை பட்டத்ரி தொடரக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். நம்ம கூட வந்த அந்த சாதுவான பிராமணோத்தமர் எங்கேன்னு தேடிட்டு இருக்கச்சே பட்டத்ரி அங்கலாய்ச்சாராம். அதான் குருவாயிருப்பா, பரமபதத்துக்கே போனா கூட புண்ணியம் பண்ணவனுக்குத்தான் உன் தரிசனம் கிடைக்கும். நீ அர்ஜுனன் அவர் மூணு பேரும் கூட போனே வைகுண்டத்தில் தேரை நிறுத்தின உடனே மூணு பேரும் கீழே இறங்கினான். அப்போ அர்ஜுனனை பிடிச்சி பரமபத வாசலை திறந்து கண்ணன் அந்த உயர்ந்த தரிசனத்தை கொடுத்துட்டுருக்கார். இந்த சாது என்ன பண்ணார்னா, கண்ணனையும் பார்க்கல, அர்ஜுனன் எங்கே போகிறான்னு பார்க்கல, பரமபத வாசலுக்குள்ளே இருக்கக்கூடிய லக்ஷ்மியோட பரமபதநாதனையும் சேவிக்கலை. இவர் தேர்லேருந்து இறக்கி விட்டவுடனே கண்ணனை கேட்டார், என் குழந்தைகள் இங்கே இருக்காளான்னு. கண்டிப்பாக 10 பேரும் இருக்கா, அவர்களை அழிச்சுட்டு தான் நம்ம போக போகிறோம்னு சொன்ன உடனே இவர் கவனம் எல்லாம் குழந்தைகள் பேல வந்துருத்தான். அதனால் வைகுண்டத்துக்குள்ளேயே ஒவ்வொரு பையனையாக கூப்பிட்டு, நீ இங்கே இருக்கியா, அங்கே இருக்கியா, எங்கடா ஒழிஞ்சின்னு இருக்க, வா உன்னை அழிச்சுன்னு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன்னு 10 பேரையும் இவர் தேடிந்தாரே தவிர பரமபதநாதனுடைய சேவை கிடைக்கல. அதனால தான் நம்மாழ்வார் சொல்லுவார், அற்றது பற்றெனில் உற்றது வீடு. நமக்கு குடும்பத்தில் பந்தபாசங்கள் அதிகமாயிடுத்துன்னு சொன்னால் பெரிய விஷயமான பகவானுடைய சேவையை நம்ம நழுவ விட்டுடுவோம் அப்படின்ற ஒரு நீதி இந்த சாதுவை கொண்டு பரமபதத்துக்கே போனால் கூட அது எப்படி இருக்குது, அந்த தரிசனம் என்ன அப்படின்னு அவர் அடையாமல் அங்கே இங்கே குழந்தைகளை தேடின்னு இருக்கிறத பார்த்தார். கிருஷ்ணன் கண்டுபிடிச்சிட்டார், அவரை கூப்பிட்டார், சாதுவை இங்கே வாங்கோ, உங்கள் 10 குழந்தைகளும் இதை தேரில் இருக்குது, ஏறிக்கோங்க, வேகமாக நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பணும், துவாரகைக்கு போகணும் அப்படின்னு மறுபடியும் அந்த தேரை திருப்பிண்டு துவாரகையை நோக்கி வந்துட்டுருக்கார். அவர்களுக்கு அந்த குழந்தைகளை கொடுப்பதற்கு நம்மாழ்வார் அற்புதமாக ஒரு பாசுரம் எழுதினார். திருவாய்மொழியில் பட்டத்ரியனுடைய ஸ்லோகத்தை அப்படியே சுருக்கி, இடரின்றியே ஒரு நாள் ஒரு பொழுதில் எல்லா உலகும் கழிய படற்புகள் பார்த்தனும் வைதிகனும் உடனேற தின்தேர் கடவி சுடரொளியில் நின்ற தன்னுடைய ஜோதியில் வைதிகள் பிள்ளைகளை உடலொடும் கொண்டு கொடுத்தவனை பற்றி ஒன்றும் துயர் இளனே. பரமபதத்தை பார்த்தவர் தானே நம்மாழ்வார். இன்னைக்கும் வைகுண்ட ஏகாதசியினுடைய பூர்த்தியில நம்மாழ்வார் பரமபதம் போகிறதுன்ற ஒரு சேவை இருக்கணும். அதனால் அந்த பரமபதத்தில் அவர் நிற்கும் போது இந்த சரித்திர ஞாபகத்துக்கு வந்துருத்தான். பரமபதநாதனான உன்னுடைய கௌரவமும் உன்னுடைய கருணையும் எங்க, ஜோதியில் ஜோதியாக கண்ணனே உன்னிடத்துல ஜோதியாக கலந்த போது சுடரொளியாக சுதர்ஷனாழ்வான் வழி காண்பிக்க நீ அந்த குழந்தைகளை திருப்பி கொடுத்தியே, அப்படிப்பட்ட உன் கதையை கேட்டவாளுக்கு கூட உலகத்தில் துயர் இளனே, வாழ்க்கையில் வாளுக்கு கஷ்டமே கிடையாதுன்னு நம்மாழ்வார் எந்த பரிணாமத்தில் சொல்லிட்டு இருக்காரோ அதே பரிணாமத்தில் இந்த 9வது ஸ்லோகத்தினுடைய பூர்த்தியை பட்டத்ரி பலஸ்ருதியோடு நெருகின்றிருக்கார். எவ்வாறு பூர்த்தி செய்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது நாம் போரூரே தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய திருவூரகப் பெருமாள் சன்னதியில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வாரை தனி சன்னதியாக தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன் நாராயண.